உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாயா, ஏன் மாயா இப்படி பண்ண? உம்மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அதெல்லாம் இப்படி தர மட்டுமா கிட்டியே? ஐயோ, எங்க போயிருப்பா? அடுத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது இவ்வளவு கூட்டிட்டு வந்துடணுமே. தனா தனா, மாயாவை காணும் தனா. அவ எங்க போறேன்னு உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? ஏண்டி அமைதியா இருக்க? உனக்கு உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சா? ஐயோ, ஏன் தானே அவ இப்படி பண்ணா? பிடிக்கலன்னு சொன்னவ எதுக்கு உக்காறேன்னு ஒத்துக்கணும்? அப்புறம் அப்புறம் எதுக்கு இப்படி யாருக்கும் தெரியாம எங்கேயோ போகணும்? இதுக்கு ஒத்துக்காம இருந்திருக்கலாம்ல. அவ மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமாடி? ஐயோ, அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா அவ என் கிட்ட சொல்லிருந்தானா? அத நான் சரி பண்ணிருக்க மாட்டேனா? உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை விட அவன் மேல தண்டி நான் அதிகமா பாசம் வச்சிருந்தேன். தாய் இல்லாத பொண்ணுன்னு நானே தாயா இருந்துதானே பாத்துக்கிட்டேன். எதுக்காக அவன் என்ன மாட்டி விட்டான்னு தெரியலையே. அப்படி என்ன, அப்படி நான் அவளுக்கு என்னதான் துரோகம் பண்ண? அவ மேல நான் அதிகமா பாச வச்சதுதான் நான் அவளுக்கு பண்ண துரோகமா? சொல்லுதனா, நான் என்ன தப்பு பண்ணனா அவ எனக்கு இந்த மாதிரி தண்டனையை கொடுத்துட்டு போயிருக்கா? அம்மா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்? ஐயோ கடவுளே, ஐயோ, அவளோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வச்சிருப்பேனே. அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? அவ என் தங்கச்சி பொண்ணு, ஏ ரத்தம். அவளை நான் விட்டுருவேனாடி, விட்டுருவேனா? ஐயோ, அவ ரூபத்துல நான் என் தங்கச்சி சந்தியாவதான் பாத்துட்டு இருந்தேன். அவளை எப்படியாவது இந்த வீட்டுல ஒருத்திய ஆக்கிடணும்னு தானே பாத்துட்டு இருந்தேன். கடைசியில அவ என்ன எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கதான் நான் இருக்கேனே. அதை விட்டுட்டு இப்படி என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போயிட்டாளே. ஐயோ, இந்த குடும்பத்தையே எதிர்த்து தானே நான் அவளை இங்க வச்சிருந்தேன். ஐயோ, அவ இங்க இருந்தும் கெட்ட பேரு, போயும் கெட்ட பேரு. சொல்லுதனா, மாயா எங்க போயிருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னடி இவ்வளவு நேரமா நான் பேசிட்டு இருக்க, நீ பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? சொல்லுடி, பேசாமே உட்கார்ந்துட்டு இருக்க, சொல்லுங்கிறல்ல. மாயா, நீ இங்க இருக்கேனா? அப்ப போனது யாரு? தனாவா?
தனா மேட்ச் ஆடுற வரைக்கும் நான் அவன் இடத்துல இருக்கேன். இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க பெரியம்மா. தனாவுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆத்து அதே மாதிரி அவ அதுல ரொம்ப திறமசாலியும் கூட. அது தெரிஞ்சுதான் அந்த மாஸ்டர் அவளை ரொம்ப வற்புறுத்தி இதுல கலந்துக்கு வச்சாரு. நடுவுல இந்த திடீர் ஃபங்க்ஷன் மட்டும் வரலனா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆத்து. நாங்க இப்படி நடிச்சிருக்கவும் மாட்டோம். தனாவோட கனவை நிறைவேற்றதான் நாங்க இதை பண்ணோமே தவிர மற்றபடி யாரும் ஏமாத்த இப்படி பண்ணல ஆத்து. சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல வளர்ந்தவன் தானே, உனக்குமா இது தெரியாது? தெரியும், தெரியாம இத பண்ணிடலான்னு பார்த்தோம். அது எப்படி தெரியாம போகும்? உன கண்ணை மூடுனா பூலோகமே இரண்டு போயிடும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றதெல்லாம். மனுஷங்களுக்கு ரெண்டு கண்ணுனா நம்ம வீட்டுல இருக்கிற மனுஷங்களுக்கு உடம்பு பூரா கண்ணுடா. எப்படா பிரச்சனை கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது மட்டும் கிடைச்சா போதும். இந்த வீட்டையே துண்டாடிடுவாங்கடா, துண்டாடிடுவாங்க. அதுக்காகவா இத்தனை காலமா இத கட்டி காத்துட்டு வரோம்? என்னடா இத்தனை நாளா பேசாதவ இன்னைக்கு பேசுறாளேனு பாக்குறியா? இதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு சீனு, அதனாலதான் நான் பேசுறேன். சரி தானே, எங்க இருக்கா? Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.